நடனமாடும் ஐஸ் கட்டி. தேவையான பொருட்கள்: ஒரு டம்ளர், வெஜிடபிள் ஆயில், ஐஸ் கட்டி. எண்ணெயை டம்ளருக்குள் ஊற்றவும். ஐஸ் கட்டியை அதனுள் போடவும். ஐஸ் கட்டி கரையும் போது என்ன ஆகிறது என்று பாருங்கள். ஐஸ் கட்டிகளை நீயும் போடு, நீயும் போடு. ஐஸ் கட்டியின் வடிவம் வளைந்திருப்பதை உங்களால் பார்க்க முடிகிறதா? மெதுவாக அந்த வளைவு ஐஸ் கட்டியில் இருந்து மறைந்து கொண்டே இருக்கிறது. இப்போது ஐஸ் கட்டியின் வடிவம் சரியாக அமைந்து டம்ளரின் கீழ்ப்பகுதியில் இறங்கும் போது ஐஸ் கட்டி பக்கவாட்டிலும் மேலும் கீழும் அசையத் தொடங்கி விடுகிறது. காரணம், திரவத்தில் ஒரு பொருளை போடும்போது அது கீழே இழுக்கும் ஈர்ப்பு சக்தியையும் மேலே தள்ளும் மிதக்கும் ஆற்றலையும் உணர்கிறது. அந்த பொருளின் எடை அது வெளியேற்றும் திரவத்தின் எடையை விட குறைவாக இருந்தால் மிதக்கும், அதிகமாக இருந்தால் பொருள் மூழ்கிவிடும். ஐஸ் கட்டியும் வெஜிடபிள் ஆயிலும் ஏறக்குறைய ஒரே அடர்த்தி உள்ளவை. அதனால் எண்ணெய்க்குள் போடப்படும் ஐஸ் கட்டி எளிதில் அசையாது. ஐஸ் உருகும் போது அதிலிருந்து வரும் நீர் அடர்த்தி அதிகம் உள்ள திரவமாக ஆகிறது. ஐஸ் கட்டி, நீர் ஆகிய இரண்டின் அடர்த்தியும் எண்ணெயின் அடர்த்தியை விட அதிகமானது. எனவே அவை எண்ணெய்க்குள் அமிழ்ந்து விடுகின்றன. ஐஸ் கட்டியிலிருந்து நீர் தனியே பிரிந்து விடும்போது ஐஸ் கட்டி மேலே மிதக்க தொடங்கி விடுகிறது. அதிசய உண்மைகள்: ஒரு சராசரி மனிதன் 7 நிமிடத்திற்குள் தூங்கிவிடுகிறான்.